அப்படி கிளவி டேய் என்னங்க இது, நான் எந்த சவுண்டு கவுண்டு எதுவுமே போடல, எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலையே. ஆஹா பார்த்துட்டா தெரியலையே, போயிடு கிளவி, பார்த்துருக்க கூடாது. பேராண்டி எங்கே போனான்னு தெரியலையே. ஆ இப்படி தான் வந்தான், அதுக்குள்ளே எங்கடா போயிட்ட பேராண்டி, கொஞ்சம் வெளியே தான் வாய, ஏன்னா சவுண்டு கவுண்டு கூட நான் வந்து கண்டுபிடிச்சிருவோம்ல. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2. சாப்டர் 2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்னடா சேலஞ்ச், என்னடா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோடில், அதாவது பார்த்தீங்கன்னா ஆட் மோடில் நோ வெப்பன் சேலஞ்ச் தாங்க பண்ண போகிறோம். நம்ம நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ணி கிராணிக்கிட்டேருந்து தப்பிக்கிறோமோ இல்லை அடி வாங்குறோமோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடானே நீ வெப்பன் இருந்தாலும் அடி தான் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி அடிக்கிறோமோ இல்லை கிராணி நம்மளை அடிக்கிறானு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வெப்பனும் எடுக்கக்கூடாது. ஆனால் கிளவியும் கிளவனும் பார்த்தீங்கன்னா வெப்பனோட தான் இருப்பானுங்க. சாரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். இது வந்து ஹார்ட் மோடுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் போனோம். ஏன்னா எவன் எவ்வளோ ஸ்பீடில் வருவான்னு நம்மளுக்கே தெரியாது. சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துடுவானுங்க. சார் இருங்க, எவனா இருக்கான்னு பார்க்கலாம். பேராண்டி என்னப்பா இந்த பக்கம், ஆஹா கலெக்டர் பையன், கலெக்டர் பையன் வந்தானே, சீக்கிரம் உள்ளே போகிறா. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துருந்தானே நம்ம கதையை முடிச்சிருப்பான். ஏண்டா நான் எந்த சவுண்டும் கூட எதுவுமே கொடுக்கல, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சனே தெரியலையே. எப்போ எங்கேப்பா இருக்க, இங்கே தான் வந்தான், அதுக்குள்ளே எங்கே போகிறான்னு தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான், ஏதோ சேலஞ்சு கிளஞ்சின்னு தூக்கினேன். நம்மக்கிட்ட சேலஞ்செலாம் வேலைக்கு ஆகுமா? எப்பவும் போல தான், ஒரே அடி சும்மா சதுர அடி, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலஞ்சு. ஆஹா கிளட்டு போயினா ஓவரா பேசுகிறோம், நம்மக்கிட்ட வெப்பம் இல்லைன்றதுக்காக. அங்கே பாருங்கள் அவன் மேலே ஏறி போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளை கிளிச்சில் அப்படியே தருது. அவன் பார்த்தினா இப்போ தான் மேலே போகிறான். சார் இருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பொறுமையாக மேலே போட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த போகிறோம். டெய் கரெக்டு போயில, அந்த கிளவி எங்கடா போய் தொஞ்சா? எப்போ நீ எங்கேப்பா போன, நான் கீழே வந்து அதுக்குள்ளே நீ எங்கே போனன்னு தெரியலையப்பா. ஏண்டா அவன் முதுகுக்கு பின்னாடி தாங்கிறேன், அதுவே தெரியல. நீ ஏன்னா எங்கேருந்து என் அடிக்க போகிறேன். ஆஹா இப்படி வந்து நம்ம வாயை விட்டுறக்கூடாது, ஏன்னா வந்து எப்போ எப்படி அடிப்போனே தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தாங்க போகிறோம். ஆஹா இது என்ன ரூமு? சரிங்க நம்ம வந்து டோரை சாத்தி விட்றலாம், ஏன்னா அவனுக்கு எப்போ வருவோன்னு தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குத்துறானா பார்க்கலாம். ஏமா பேராண்டி என்ன ஊ சத்தம் கேட்குது, என்ன இது? ஒருவேளை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா? ஆ வாங்கிக்க. ஏய் கிளவி என்னங்க இது, எப்படி அடிச்சாவளா? ஆஹா எப்படி அடிச்சானே தெரியலையே. டே 2, ஆஹா டே 2 வந்துச்சுங்க. நம்ம எந்த சவுண்டு எதுவுமே போடல, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிச்சா பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ஆட் மோடில் இருக்கிற கஷ்டம். எப்படி நம்மளை கண்டுபிடிச்சாலே தெரில, கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம மண்டே வச்சுட்டா. ஃபஸ்ட் அடியை பார்த்தீங்கன்னா கிளவிக்கிட்ட வாங்கிட்டோமா? சரி இந்த கிளவி நம்ம சும்மா ஆகிடக்கூடாது. ஆஹா அவளை அடிக்கூட முடியாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுக்க முடியாது. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போவோம், போயிட்டு எதனா இருக்கா பார்க்கலாம். என்ன பேராண்டி எங்கே இருக்க பேராண்டி? ஐயோ கலெக்டர் பையன், கலெக்டர் பையன். ஆஹா இந்த கிழவங்கிட்ட வாங்கிட்டேனே, எங்கேருந்து வரானுங்களே தெரிய மாட்டேந்து. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடினு அடிச்சு தள்ளுறானுங்க. 2, 3. ஆஹா என்ன இது, இப்போ தான் கேமு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வந்துச்சு. இது ரொம்ப கஷ்டம் போலையே. சரி கஷ்டமாக இருந்தால் என்ன, என்னவாக இருந்தால் என்ன, இந்த வாட்டி நம்மளை சும்மா ஆகக்கூடாது. அவனில் மேலே போனானுங்களே அடிக்கிறானுங்களேடா. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சியாச்சும் அடிக்கலாம்டா, மேலே வந்து நிற்க போதே வேலை அடிப்பீங்க. ஐயோ வரண்டி வரண்டி உடனே வரண்டி, வந்துட்டேன் வந்துட்டேன். ஆஹா கிளவி கிளவி டேய் என்னங்க இது, நான் எந்த சவுண்டு கவுண்டு எதுவுமே போடல, எப்படி கண்டுபிடிச்சானே தெரியலையே. ஆஹா பார்த்துட்டா தெரியலையே, போயிடு கிளவி, பார்த்துருக்கக்கூடாது. பேராண்டி எங்கே போனான்னு தெரியலையே. ஆ இப்படி தான் வந்தான், அதுக்குள்ளே எங்கடா போயிட்ட பேராண்டி, கொஞ்சம் வெளியே தான் வாய, ஏன்னா சவுண்டு கவுண்டு கூட நான் வந்து கண்டுபிடிச்சிருவோம்ல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளவிக்கிட்ட வாங்கியிருப்போம். ஒரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியான நம்ம டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சிடும் கிளவிக்கிட்டேருந்து. சரிங்க நம்ம வந்து வெளியே போகிறத அவ்வளோ அவசரப்பட்டு, ஏன்னா கிளவி நம்மளை எப்படி அடிப்போனே தெரியாது. எங்க ஆஹா கரெக்டு போய
யார் அப்போ தான் இங்கே போகிறானே, ஏண்டா கீழே போய் என்னடா பண்ணுறா? சரி இருங்க, கிளவி கீழெல்லாம் பார்க்கலாம். கிளவி இல்லை, கிழவன் இங்கே தான் இருப்பான். நம்ம மேலே போகும்போது பார்த்தோன்னா இவன் பின்னாடி வந்து அடிச்சிருவான். அவனை பார்த்தா இவனுக்கு கீழே போய் சமாதி கட்டி விட்ருலாம். என்னடா நீ, உங்கள்கிட்ட கன்னும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி சமாதி கட்டுன்னு கேட்குறீங்களா? ஆஹா, இப்போ என்ன பண்ணுறது? சரி இருங்க, ஒரு தொல்லை கீழே போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தோன்னா மேலே போய் எதனா இருக்கான்னு பார்த்தோன்னு தெரியலாம். பேரண்டி இங்கே வா, பேரண்டி உனக்காக நான் வந்து பூந்தி சுட்டு வச்சுக்கிறேன். பூந்தி? என்னது பூந்தி சுட்டு வச்சுக்கிறா? ஒடி கிராட்டு கிழவி. ஆஹா, நம்ம வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா, சீக்கிரம் போய் நம்மளுக்கு ஒரு கன்று கச்சா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஒரு கன்று கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னடா அதே கன்னுன்னு சொல்கிறே பார்க்காதீங்க. கன்று எடுத்து நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு எப்படி நம்மளுக்கு நல்ல பொருளாக கொடுக்க போகிறதில்ல. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும். நம்ம நேரம்னு பார்த்தீங்கன்னா கன்னே காத்தீங்கன்னா காணும். அவர் எங்கிறான் தெரில. கிளவி வேறாண்டியே, எங்கே இருக்கானே? வெளியே வா, உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. நானே என் புருஷன் தனியாக இருந்தால் ஒருத்தனுக்கு பொறுக்காது, இப்படி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி கிழவி, நீயும் உன் புருஷனும் ஒரு ஆள், உங்களை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோமா? டிஸ்டர்ப்பு? நீங்களே இன்றைக்கி சாகுமா நாளைக்கு சாகுமான்னு சொல்லிட்டு உக்காஞ்சிக்கிறீங்க. என்னடா சொன்னேன்? ஐயோ கிழவி வரா, கிழவி வரா, கீழே போய் விழுடா, கீழே போய் விழுடா. ஜஸ்ட் மிஸ் நம்ம வந்து பார்த்தா கீழே வந்தாச்சு. எவ்வளோ பார்த்தா கீழே முடியாது, கீழே உட்கார முடியாது. ஏய் கிழவி, ஏய் சொட்ட கிழவி, பின்னாடி மட்டும் முடி வச்சுக்கிறேன், அதை மட்டும் என்ன வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்து மொட்டை அச்சு விட்றதானே, மொத்தமாக மொட்டை அச்சு கிழவின்னு சொல்லிட்டு மாற்ற வேண்டித்தானே. டேய், நீ சொல்கிறதுல எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கேன். தலையை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்குடி, அப்புறம் உனக்கு இருக்கு. யார் தலையில் முடி இருக்கு, யார் தலையில் முடி இல்லைன்னு தெரியும். என்கிட்ட உன் ஆட்டத்தை காமிக்காத. ஐயோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை மூஞ்சி ரொம்ப நேரம் பார்க்க முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைடில் போயிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது போய் தோறையும் கிழவி. என்ன பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் நின்று இருக்கோம். ஏய் கிழவி, அந்த சைடில் போயிட்டுலாம், அப்புறம் நின்றுக்கிறா, சீக்கிரம் போத்தலி. என்னங்க இவன் வந்து பார்த்தா என்னையும் ராங்காக பேசிட்டான். இவன் நம்ம சும்மா ஆகிடும்போது இவனை வந்து போட்டு பொழுந்தே ஆகணும். எப்போ என்னப்போ பேசிட்டான் அப்படி? நீயே கோவப்போகிற அளவுக்கு அவன் அப்படி என்னத்தான் பேசினா? என் அழகிய பொண்டாட்டியை பற்றி என்னடா சொன்ன? என்னது அழகிய பொண்டாட்டியா? ஏண்டா அவன் அழகு போன, அழகி போன பொண்டாட்டிடா அவன். என்னடா சொன்ன? அவனை நீ கண்டு என் கையில் மாட்டேன், என்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் பார்த்துக்க. ஆண்டி கிழவி, உன் பின்னாடி தாங்கிறேன், அதே உனக்கு தெரியல. நீ பீஸ் பீஸ் ஆக்க போறியா? சரி இருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு போத்தவில்ல. ஏன்னா கிழவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்குதான் தெரியாது. ஆனால் எதனா ஒரு சவுண்டு மட்டும், ஐயோ ஏய் வாங்கிக்கடா யாருக்கிட்ட. ஆஹா, இந்த கிழட்டு போய் எங்கேருந்துங்க வந்தான்? நாம் சரின்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருந்தோம். அடே ஃபோர், இந்த கிழவி தான் போகிறாளே சரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நம்ம அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா இந்த கிழட்டு போய் எங்கேருந்து வந்து தோஞ்சான்னு தெரியலையே. என்னப்போ அடி வாங்க, இந்த போதுமா? ஏண்டா கிழட்டு போயிலே, இருடா உனக்கு இருக்கு. எவ்வளோ என்ன இருக்கு? லட்டு இருக்கா இல்லை பூந்தி இருக்கா? ஏண்டா கிழட்டு போயில, நீ சொன்னதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு நீயே சிரிச்சிக்கிறியா? அம்மாப்பா, இப்போ நான் பண்ணது காமெடி தான், உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு என் பொண்டாட்டி எப்படி வீந்து வீந்து சிரிக்கிறானு. எங்கண்ணா வீந்து வீந்து சிரிக்கிறாளா? எத்தனாவது மாட்டிலேருந்து வீரா, எங்கேருந்து வீரா? என்ன பேரண்டியா, நீ என் புருஷனுக்கு மேலே காமெடி பண்ணுற? நீ பயங்கரமான ஆள் பழக்குத. அம்மா, பயங்கரமான ஆள் தாண்டி உங்களை போட்டு சாவடிக்கிறதுக்காக தான் வந்துக்கிறேன். என்ன பேரண்டி மறுபடியும் பார்த்தா காமெடி பண்ணுற? என்னது காமெடி பண்ணுறோம்? இது காமெடி இல்லடே, சீரியஸ். என்ன பேரண்டி சீரியஸா? எங்கே சீரியஸா? உன்னை ஹாஸ்பிட்டலில் சத்து வச்சிடணும் என்ன? ஆஹா பேரண்டி, எங்கே சத்துறேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை பார்க்குறேன். ஏண்டி கிணட்டு கிழவி, நீங்களாம் ஒரு ஆள். ஐயோ வந்துட்டாலே. ஏ பேரண்டி ஓடாத பேரண்டி. என்ன பேரண்டி ஏதோ சீரியஸ் கீரியஸ் என்ன எப்போ வந்து பார்த்தா வெளியே சுற்றிட்டு இருக்கான். இரு பேரண்டி, வர வர வர, எங்கே ஓடுற? ஆஹா, இந்த கிழவி வர வந்துட்டு போகிறா, சீக்கிரம் போகிறா, கீழே போகிறா, கீழே போகிறா. ஆஹா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இந்த வாட்டி மாதிரி நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சோம். வேறான் எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது, வரான் அதுக்குள்ளே எங்கே போய் ஒளியிறானே தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் அவனை பிடிச்சிடலாம்.
பிடிச்சி அவனுக்கு ஒரு பாயசத்தை ரெடி பண்ண வேண்டியதான். கிளவியே இப்போ என்ன போச்சு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எழுத்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, ஐயோ டிராப்பரெலாம் போட்டு வச்சுக்கலே. சரி இருங்க, இந்த டோரை திறந்து பார்க்கலாம். டோர் சவுண்டு கேட்குமா? இங்கே பாருங்கள் கிளவிக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எங்கேயோ உஞ்சிங்கிறோம் அப்போ வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடோம், ஆனால் நம்ம பின்னாடி போகிறோம் அப்போ வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க மாட்டேறான். இது என்ன கிளிச்சின்னு தெரில. ஐயோ கண்டுபிடிச்சிட்டோம். பேராண்டியே என்ன பேராண்டியே, என் பின்னாடி தான் இந்தியா. எது பேராண்டி வரேன் பேராண்டி, அப்படியே வர 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 வந்துட்டேன் வந்துட்டேன். ஏ இது உள்ளதான் ஒளியறியா, இந்த வாட்டி நான் உன்னை பார்த்துட்டேன்டியேடா. ஆஹா இத்தனை வாட்டி தப்பிச்சோம் நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னைக்குன்னு சொல்லிட்டு மாட்டிட்டோமே. டே ஃபைவா, லாஸ்ட் டே ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி இந்த வாட்டி பார்த்தோம்னா தைரியமாக மேலே ஏறி போய்ட்டு வேண்டியது தான். ஆஹா மய வேறு பிடிச்சிக்கிச்சு, இங்கே பார்த்தோன்னா ஒரே மயம் வந்துச்சுங்க. சரி நம்ம வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் போய் கிரானியம் அடிக்குதா இல்லை நம்ம அடி வாங்குறோமா ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். வந்து பார்த்தோன்னா மயம் பிடிச்சிச்சு அதனால தான் பார்த்துருவோம், நம்ம வந்து சீக்கிரம் வந்து வீடியோ முடிச்சிடலாம். ஓகே எங்கடி இருக்க கழுவே, வாடி இப்போ வாடி தக்கிரியமான தான். ஆஹா கிளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீ வீடியோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணியிருப்போம், நோ பேன் சேலஞ்ச், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடி வாங்கியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிச்சி தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். விடுங்க சாவுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.